தினந்தோறும் அழகாக ஃப்ரெஷ்ஷாக ஆரோக்கியமாக இருக்க நம் எல்லோருக்கும் பிடிக்கும் தானே அதற்கு சில விஷயங்களை வாரத்தின் ஏழு நாட்களும் கண்டிப்பாக ஃபாலோ செய்ய வேண்டும் அது என்னென்ன காலையில் எழுந்தவுடன் வெறும் தண்ணீரை முகத்தில் அடித்து கழுவ வேண்டும் இதற்கு ஜில்லென்ற குளிர்ந்த நீரோ அல்லது சுடு தண்ணீரோ வேண்டாம் வழக்கமான குழாய் தண்ணீரே போதுமானது இதேபோல் உள்ளங்கைகளை குவித்து நீரை பிடித்து அதற்குள் உங்கள் கண்களை திறந்து திறந்து மூடுங்கள் இப்படிச் செய்வதால் முகத்திலும் கண்களிலும் ரத்த ஓட்டம் அதிகரித்து நாள் முழுக்க ஃப்ரெஷ்ஷாக உணர்வீர்கள் நன்கு வியர்க்கும்படி உடல் பயிற்சி செய்வது யோகா நடைப்பயிற்சி போன்றவற்றை மேற்கொள்வது உடலில் உள்ள கழிவுகள் வியர்வை வழியாக வெளியேற உதவி செய்கின்றது உடலில் கழுத்து தான் சீக்கிரம் சுருக்கங்கள் விழ ஆரம்பிக்கும் அதனால் கழுத்துக்கான பயிற்சிகளை கற்றுக்கொண்டு தினமும் செய்து வந்தால் கழுத்தில் சுருக்கங்கள் வருவது தள்ளி போடப்படும் வயதானது போன்ற லுக்கை ஏற்படுத்துகிற டபுள்ஸின் பிரச்சனையும் குறையும் வெந்நீரில் எலுமிச்சை சாறு தேன் கலந்து குடிக்கும்போது உடலில் இருக்கிற கழிவுகள் வெளியேறி புத்துணர்ச்சியாக உணர்வீர்கள் காலையில் குளிப்பதற்கு முன்னால் உங்கள் சருமத்திற்கேற்ற கிளீன்சிங் டோனிங் மாய்ச்சரைசிங் கட்டாயம் செய்ய வேண்டும் இதற்கு நேரமில்லை என்பவர்கள் பாலேட்டால் முகத்துக்கு மசாஜ் செய்யுங்கள் எண்ணெய் பசை சருமம் என்றால் சோட்டுக்கத்தாழை ஜெல்லை முகத்தில் தடவி மசாஜ் செய்ய வேண்டும் அழகுக்கும் ஆரோக்கியத்திற்கும் பாதாம் மிக அவசியம் அப்படியே சாப்பிட்டால் செரிமான பிரச்சனைகள் வரலாம் என்பதால் முதல் நாள் இரவே பாதாம் பருப்பை ஊற வைத்து காலையில் தோலை உரித்துவிட்டு சாப்பிடலாம் ஒரு நாளுக்கு நான்கு அல்லது ஐந்து பாதாம்கள் போதும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவதற்கு முன் உலர்ந்த பழங்கள் அல்லது ஃப்ரெஷ் பழங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் உலர் பழங்கள் ஒரு கைப்பிடி அளவு போதுமானது ஃப்ரெஷ்ஷான பழங்கள் என்றால் ஒரு கப் அளவுக்கு சாப்பிடலாம் கொரோனா தொற்று பயம் இருக்கிற இந்த நேரத்தில் பழங்களின் தோலை நீக்கிவிட்டே சாப்பிடுங்கள் பிறகு முக்கால் மணி நேரம் கழித்து உணவு எடுத்துக்கொள்ளலாம் காலையில் உலர் பழங்கள் ஃப்ரெஷ் பழங்கள் சாப்பிட முடியாதவர்கள் ஒரு தக்காளி கால் துண்டு பீட்ரூட் ஒரு கேரட் சின்ன துண்டு இஞ்சி சேர்த்து அரைத்து ஜூஸாக குடிக்கலாம் ஆரோக்கியத்துடன் சரும அழகும் அதிகரிக்கும் வீட்டை விட்டு வெளியே கிளம்பும் போது தவறாமல் உங்கள் சருமத்திற்கு ஏற்ற காலை நிலைக்கு ஏற்ற சன்ஸ்கிரீனை முகத்தில் அப்ளை செய்யவும் கடைசி பாயின் ஆனால் மிக முக்கியமான பாயின் தாகம் எடுக்கும் போதெல்லாம் நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டும் ஏசி ரூமில் இருப்பவர்களுக்கு தாகம் எடுக்காமல் போகலாம் என்பதால் இதில் கூடுதல் கவனம் தேவை ஒரு நாளைக்கு இவ்வளவு தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்டு அருந்துங்கள் காலையிலேயே பாட்டிலில் பிடித்து வைத்துவிட்டு இரவுக்குள் அருந்தும் வழக்கத்தையும் கடைபிடிக்கலாம் உடலில் நீர்ச்சத்து போதுமான அளவு இருந்தால்தான் சருமம் வறண்டு போகாமல் ஈரப்பதத்துடன் பளபளப்பாக இருக்கும் உடலில் இருக்கிற கழிவுகள் முழுமையாக வெளியேறும் இந்த வீடியோவில் குறிப்பிட்ட டிப்ஸ்களை மேற்கொண்டு அழகாகவும் ஆரோக்கியமாகவும் இருங்கள்